ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கம்மங்கூழ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் உள்ள ஃபைபர் வந்து உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்குது. இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகை வராமல் தடுக்குது. அதுபோக இது உடல் சூட்டை தணித்து உடலை குளுமையாக வச்சுக்கிட உதவுது. தள்ளுவண்டியிலலாம் நம்ம வாங்கி குடிச்சிருப்போம். இது வந்து ஈஸியாக வீட்டிலே குக்கரில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் அளவுக்கு கம்பரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த கம்பரிசியில் கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது அதில் உள்ள தேவையில்லாத பொருட்கள்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது சிறு சிறு குச்சிகள் பதர் இதெல்லாம் மிதக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். முரத்தில் போட்டு புடச்சி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா க்ளீன் பண்ண கம்பரிசியை மிக்சி ஜாரில் போட்டு குறை குறப்பாக திரிச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு குக்கரில் கம்பளந்த அதே டம்ளரில் ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த கம்பரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க விட்டு தாங்க சேர்க்கணும். இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு ஜார் அலம்பி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஜார் அலம்பி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இதிலேருந்து ஒரு கொதி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கருக்கு வெயிட் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கர் நல்லா தம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ கைகள் வச்சு பார்த்தோம்னா கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்தளவுக்கு நல்லா வெந்து 7 மாதிரி மேலே படிஞ்சிருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டு நீங்கள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பரிமாறலாங்க. அப்படி இல்லை, தண்ணி ஊற்றினா சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பரிமாறலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் மூடி வச்சுக்கிட போகிறேன். காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்மஞ்சோறு அருமையாக ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி கைகளால் கரைக்காமல் மிக்சி ஜாரில் தாங்க சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறேன். நல்லா கைகளில் கரைச்சது போல் நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். இப்போ வீட்டிலே உர ஊற்றி வச்ச கெட்டியான தயிர் வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறேன். தயிர் உங்கள் தேவைக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்துருந்தா தண்ணி குறைவாக தேவைப்படுங்க. இப்போ மோர் சேர்க்காமல் தயிராக சேர்த்துருக்கனால கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாதுங்க. ஒரு சுற்று சுற்றினாலே நல்லா ஈவனாக ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா வலுவலுன்னு ஆயிரும். ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த கூழ் கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல், மோர் மிளகாய், கருவாடு, துவையல், ஊறுகாய் இதெல்லாம் சைடிஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் நான் பொடியாக நறுக்கினேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் வச்சுக்கலாம். உடல் சூட்டை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கும் கம்மங்கூழ் ரெடி.